ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செம்மி கிச்சன். திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா, நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம இட்லி, தோசை, உப்மா, சப்பாத்தி இப்படி தான் நம்மளோட ரொட்டீன் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியாக ஹெல்த்தியாக வந்து இன்றைக்கி சாண்ட்விச் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். அது கூட வந்து ஒரு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, காலையில் ஸ்கூல் போகிற சின்ன பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாருமே வந்து ஹெல்த்தியாகவும் வேணும், அதே சமயம் ஈஸியாகவும் நம்ம காலையில் மார்னிங் ஏதாவது சாப்பிட்டு போகணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாண்ட்விட்ஜு, ஒரு ஜூஸ் குடிச்சிங்கன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு லன்ச் வரைக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முதல் சாண்ட்விட்ஜ் எப்படின்னு பார்க்கலாம். கடாய் வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன், அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரில் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு நாலஞ்சு பூண்டு பல். இது வந்து நான் ஒரு ரெண்டு ப்ரெட்டுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணுற மாதிரி செய்கிறேன். கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எல்லாத்தையும் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக பார்த்துக்கலாம். பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது கொத்தமல்லி, இதையும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்கினதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ சாண்ட்விட்ச்சுக்கு இன்னொரு ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கும் கடாய் வந்து சூடாக இருக்கு. அதே பேன்லேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன், மூணு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ரை பண்ணல. இதையும் நல்லா பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ரொம்ப நேரம் எல்லாமே வந்து இது ட்ரையான பொருள்ன்றதுனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். கொஞ்சம் வறுத்துட்டு இதையும் நம்ம ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் சட்னி ரெடி ஆயிடுச்சு, வேர்க்கடலை பொடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ரௌன் ப்ரெட்டும் எடுத்திருக்கேன், ப்ளெயினாக மைதா ப்ரெட்டும் எடுத்திருக்கேன், ரெண்டுத்துல பட்டர் தடவி வச்சுருக்கேன். ஒரு சைடில் இந்த க்ரீன் சட்னியை அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலை, அந்த காஞ்ச மிளகாவோட பவுடரை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதாவது இந்த சட்னியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்ளை பண்ணுறேன். உப்பு கலந்துக்கோங்க. குக்கும்பர், இப்போ வந்து நான் வந்து கேரட்டை, குக்கும்பர், டொமேட்டோ மூணு தான் வச்சுருக்கேன். இப்போது எந்த காய்கறி வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து இது சீஸ் வச்சுட்டு, அதே மாதிரி இப்போ வந்து மைதா ப்ரெட்டில் வச்ச மாதிரியே நம்ம வீட் ப்ரெட்லையும் எல்லாமே வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். ரெண்டுத்தையும் வீட் ப்ரெட்டில், அதே மாதிரி மைதா ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இது ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். பேனில் வந்து பட்டர் போட்டுட்டேன். இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட முடியுமோ ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விட்சை எடுத்துடலாம். ஒரு பேஸ்ட் ஒன்று, ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணோம், அது மட்டும்தான் டைம் எடுக்கும். அது ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸி, சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து கேரட் ஜூஸ் வந்து இது கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ அந்த ஜூஸ் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து கேரட் ஜூஸ் வந்து கேரட், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு நாலஞ்சு புதினா இல, அவ்வளோதான். இது கூட பால், கொஞ்சம் ஹனி சேர்த்து நம்ம இது ஜூஸ் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம சாண்ட்விச் ரெடி, கேரட் ஜூஸ் ரெடி. மார்னிங் வந்து இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ அடுத்த சாண்ட்விச் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுற சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை பருப்பு, முளைக்கட்டின பச்சை பருப்பு. இது கடையில் நமக்கு பச்சை பருப்பு கிடைக்கும். அது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு தண்ணி இருத்துட்டு ஒரு துணியில் கட்டி வச்சிங்கன்னா இந்த மாதிரி முளைச்சி வந்துடும். ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது இது. வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, லெமன். ப்ரெட்டில் வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம ஊற வச்ச முளைக்கட்டின பயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிவிட்டு
இந்த லெமன் அதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டா ஸ்டஃப் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான் வேலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பட்டர் தடவின ப்ரெட்டில் இது எல்லாத்தையும் அழகாக ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ப்ரெட்டில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வெள்ளரிக்காய், நம்ம ஸ்டஃப் பண்ணது மேலே வெள்ளரிக்காயும் வெங்காயமும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பன்னீர் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பக்கம் இருக்கிற ப்ரெட்டை நம்ம இது மேலே வச்சுட்டு இப்போ இதை தவாவில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. நம்ம சாண்ட்விச் ரெடி. இப்போ வந்து நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சூட் ஆகிற மாதிரி பீட்ரூட் ஜூஸ் பண்ணலாம். பீட்ரூட்டும் தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தித்திப்புக்கு வந்து ஹனி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாண்ட்விச் ரெடி, பீட்ரூட் ஜூஸ் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான சாண்ட்விச் அண்ட் ஜூஸு, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சாண்ட்விச் பார்க்கலாம். நம்ம ப்ரெட்டில் வந்து பட்டர் தடவிட்டேன். ஒரு சைடு வந்து நம்ம பீஸா சாஸ் வந்து தடவி வச்சுருக்கேன். பீஸா சாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் எது வந்தாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து முட்டை வந்து ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி போட்டிருக்கேன். ஹாஃப் பாயில் மாதிரி ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லாவே பாயில் பண்ணிட்டேன். பெப்பரும் சால்ட்டும் போட்டு இதை வந்து நம்ம இதில் வச்சிடலாம். இதுக்கு மேலே குக்கும்பர். இந்த பக்கமும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் லைட்டாக சாஸ் தடவிருக்கேன். இப்போ இதை மூடிட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எக் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானது. அது கூட வந்து லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸி வந்து லெமன் ஜூஸ் போடுறது. கண்டிப்பாக இதுவும் சூப்பராக இருக்கும். இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். இது வந்து மிக்ஸ்டு சுண்டல் நம்ம கடையில் விற்கிது. அதை வாங்கி வந்து நம்ம ஊற வச்சு வேக வச்சிட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் வெங்காயம், பன்னீர் வந்து துரி வச்சு சேர்த்துக்கிறேன். பசங்க வந்து நம்ம சாண்ட்விச்சில் வந்து சாண்ட்விச் டைப்பில் கொடுத்தா எல்லாமே சாப்பிடுவாங்க. அதில் என்னெல்லாம் நம்ம ஹெல்த்தியாக மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சாஸ் இது வந்து பீஸா சாஸ் தான் சேர்க்குறேன். இல்லை டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். காரம் பிடிக்கிறவங்க சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வந்து ப்ரௌன் ப்ரெட், மைதா ப்ரெட் ரெண்டுமே அது மாதிரி பட்டர் தடவி வச்சுட்டேன். இதில் நம்ம ஃபில்லிங் இப்போ வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டில் வந்து நம்ம ஃபில்லிங்கை வச்சாச்சு. இதுக்கு மேலே இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு அது மேலே ஒரு லேயர் சீஸு. இப்போ இந்த பக்கம் நம்ம சாஸ் வந்து டேஸ்ட் பிடிச்சதுன்னா இந்த பக்கம் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அது மிக்சரே போதும்னா நம்ம அப்படியே கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பேனில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கடைசி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதில் மிக்ஸ்டு சுண்டல் மாதிரி வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தி. இது வந்து சிம்பிளாக பால் தான் வச்சுருக்கேன். பாலில் கொஞ்சமாக சக்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு வச்சுருக்கேன். டெய்லியுமே ஜூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் நம்ம காலையில் பால் கூட எடுத்துக்கலாம் நம்ம சாண்ட்விச் கூட. இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான சாண்ட்விச் தான்.